வணக்கம் நண்பர்களே நீங்க பாக்கிற தமிழர் கிரியேஷன் சேனல் உங்க ஹரி பிரசாத் டாக்டர் ஸ்டேஜ் டூ படத்தோட ஆஃப் டைஸை பொதிக்க அபிஷியலா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த டாய்ஸில் சில புது கேரக்டர்ஸையும் ரிவீல் பண்ணிருக்காங்க கேள்விப்படாத சில கேரக்டர்ஸ் டாக்டர் ஸ்டேஜ் டூ படத்தில் அப்பியர் ஆக போறாங்க அதே மாதிரி இது வரைக்கும் இந்த படத்தில் மூணு டாக்டர் ஸ்டேஜோட வேரியன் தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க பட் அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவா நாலாவதாக ஒரு டாக்டர் ஸ்டேஜ் வேரியன்ட் இந்த படத்தில் வர போறாரு அதையும் இந்த பங்கோ டைஸ் மூலியமாக கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க புது டாக்டர் ஸ்டேஜ் வேரியன்ட் யார் அவர் என்ன மாதிரி ஒரு ரோல் பிளே பண்ண போறாரு அடுத்து அந்த புதுசா அப்பியர் ஆக போற கேரக்டர்ஸ்லாம் யார் யாரு அண்ட் அது இல்லாமல் ஈவன் டாக்டர் ஸ்டேஜ் பத்திரம் ஒரு சின்ன

பவர்லேயே டாக்டர் ஸ்டேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி மட்டும் தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க ஈவல் டாக்டர் ஸ்டேஞ்சாக இருந்தால் இந்த இடத்துல ஈவல் ஸ்டேஞ்ச் இல்லைன்னா சின்னஸ்டர் ஸ்டேஞ்ச் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஆனால் இதுவுமே நம்ம டாக்டர் ஸ்டேஞ்ச் தான் ஜஸ்ட் இந்த ஒரு பொம்மைக்காக இந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் டிசைன் அவங்க கொடுத்துருக்கலாம் ஆர் அப்படி இல்லைனா டாக்டர் ஸ்டேஞ்ச் டூ பர்தல நம்ம டாக்டர் ஸ்டேஞ்ச் இந்த மாதிரி ஒரு காஸ்டியூமில் கூட ஏதோ ஒரு சீக்வன்ஸில் அப்பியர் ஆகலாம் சோ அதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு ஆனா மொத்தத்தில் இது நம்ம டாக்டர் ஸ்டேஞ்ச் தான் அடுத்து டிஃபரெண்டர் ஸ்டேஞ்சுக்கு ஒரு ஃபங்க பாப்பிட்டு இருக்காங்க ஆல்ரெடி ட்ரெயிலரில் அவர் என்ன காஸ்டியூமில் அப்பியர் ஆனாரோ அதே காஸ்டியூம்ல தான் அவர் அப்பியர் ஆயிருக்காரு அடுத்து ரிந்தராவுக்கு ஒரு ஃபங்கோ பாப்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம வாங்குக்கு ஒரு ஃபங்கோ பாப்டாக

ரியாலிட்டியோட மோடோவாக தான் மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் பட் அதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமா இந்த ஃபங்கோ பாப்ல மாஸ்டர் மோடோ அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க ஸோ மாஸ்டர் ஆஃப் த மிஸ்டிக் கார்ட்ஸாக இருக்கவங்களா தான் மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க நம்ம எம்சியூவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோடோவோ மாஸ்டர் மோடோ அப்படின்னு எங்கேயுமே கூப்பிட்டுருக்க மாட்டாங்க அவர் மாஸ்டர் ஆஃப் த மிஸ்டிக் கார்ட்ஸாக இருக்க மாதிரி எங்கேயுமே மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க ஆனாலும் இது மோஸ்டா நம்ம இலிநாட்டு ரியாலிட்டியோட மோடோவாக தான் இருக்கணும் அண்ட் அது இல்லாமல் இப்போதைக்கு இலிநாட்டு ரியாலிட்டியில் நம்ம மோடோ தான் சார்ஸ்டர் சுப்ரீமாக இருக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ் எல்லாம் நிறைய கிடைச்சிருந்தது அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த இடத்துல அவர் சார்சர் சுப்ரீம்னே மென்ஷன் பண்ணிருக்கான் ஆனால் அவரை ஜஸ்ட் மாஸ்டர் மோடோ அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதை வச்சு பார்க்குறப்ப இலுமினாட்டி ரியாலிட்டியில் இந்த மோடோ சார்சர் சுப்ரீமா ஆகலை அந்த ரியாலிட்டியில் வேற ஒருத்தர் சார்சர் சுப்ரீமா மேபி இருக்கலாம் அண்ட் வேற ஒருத்தர்னா டக்கு நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது டாக்டர் ஸ்டேஞ்ச் தான் பட் எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஸ்டேஞ்ச் அந்த இலுமினாட்டி ரியாலிட்டியோட சார்சர் சுப்ரீமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் நினைக்கிறேன் ஏன்னா டாக்டர் ஸ்டேஞ்ச் சார்சர் சுப்ரீமா அந்த ரியாலிட்டியில் இருக்காருனா இலுமினாட்டி டீமில் அவரே ஒரு மெம்பராக இருந்துருவார் கண்டிப்பாக அவரை தான் ப்ரெஃபர் பண்ணியிருப்பாங்க பட் மோடோ இப்போதைக்கு இலுமினாட்டி டீமில் ஒரு மெம்பராக இருக்க மாதிரி தான் தெரியுது ஆனால் எனக்கு தெரிஞ்ச அந்த ரியாலிட்டியோட சார்சர் சுப்ரீமா டாக்டர் ஸ்டேஞ்ச் இருக்க மாட்டார் வேற வேற யாராவது மேபி இருக்கலாம் ஆனால் அந்த ரியாலிட்டியில் இப்போதைக்கு டெம்பரவரியா சாஸ்திர சுப்ரீம் அப்படின்னு ஒருத்தர் இல்லாம கூட இருக்கலாம் நம்ம எம்சியூ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆன்ஷன் டவுன் செத்து போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் யாருமே சாஸ்திர சுப்ரீமா இருக்க மாட்டாங்க பயர்மே நோவை ஹோம் படத்துல இருந்து தான் வாங்க ஒரு சாஸ்திர சுப்ரீமா இருக்காரு ஸோ இடையில கொஞ்ச நாளுக்கு யாருமே சாஸ்திர சுப்ரீமா இல்லாம தான் எம்சியூல இருந்திருக்காங்க ஸோ அந்த மாதிரி இலுநாட்டு ரியாலிட்டியில் இப்போதைக்கு சாஸ்திர சுப்ரீம் அப்படின்னு யாருமே இல்லாம கூட இருக்கலாம் அண்ட் இப்போதைக்கு இருக்க சாஸ்திரர்ஸ்லேயே நம்ம மோட தான் மிகப்பெரிய ஒரு ஆள் அப்படிங்கிறனால அவரை இலுநாட்டு டீம்ல ஒரு மெம்பரா சேர்த்திருக்கலாம் சரி ஓகே அப்படியே இருந்துட்டு போகட்டும் பட் அந்த இலுநாட்டு ரியாலிட்டியில் டாக்டர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார்ல அவருக்கு என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வெல் அவர்தான் நம்ம ஈவில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சா மோஸ்டா இருக்கணும் வெல்ல அதுக்கான க்ளூஸ் நிறைய ட்ரைலர்லேயே இருக்கு அந்த க்ளூஸை கனெக்ட் பண்ணி நான் ஒரு தீரி கிரியேட் பண்ணிருக்கேன் அதை நான் இப்போ உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரைலர்லேயே ஈவில் டாக்டர் சேஞ்சோட உலகத்தை காமிக்கிறப்போ அது மொத்தமாக அழிஞ்சு போன மாதிரி கிடக்கும் அவரோட சேண்டருமே பால் அடைஞ்சு கிடக்குற மாதிரி இருக்கும் பட் இம் நாட்டு ரியாலிட்டின்னு அழியலையே ப்ரோ ஆனால் இது எப்படி செட் ஆகும் அப்படின்னு மொதல் கேள்வியை நீங்க கேட்பீங்க வெல் இந்த தியரி பிரகாரம் ஐ மீன் என்னோட தீரி பிரகாரம் டாக்டர் ஸ்டேஜ் ஈவில் டாக்டர் ஸ்டேஜை மீட் பண்ணுற அந்த சீக்வன்ஸ் அப்புறம் அந்த ஈவில் டாக்டர் ஸ்டேஜ் சேன் டைம்லேயே டார்க் கோல்டு புக்கு வச்சு நம்ம டாக்டர் ஸ்டேஞ்சு நிறைய மேஜிக்கை கிரியேட் எல்லாம் பார்ப்பார்ல அந்த மாதிரி ஒரு சில சீக்வன்ஸ் மட்டும் உண்மையாக இருக்கணும் அதை தாண்டி அவரோட உலகம் மொத்தமாக அழிஞ்சு போன மாதிரி இருக்கிறது அந்த பில்டிங்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எவேப்ரேட் ஆகிறது இது எல்லாமே நம்ம டாக்டர் ஸ்டேஞ்சோட நைட் மேராக இருக்கலாம் ஏன்னா இந்த ட்ரைலரோட ஸ்டார்டிங்லேயே டாக்டர் ஸ்டேஞ்சுக்கு திருப்பி திருப்பி ஒரே கனவு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அது பாசிபிள் இந்த ஈவில் டாக்டர் ஸ்டேஞ்சோட உலகம் அழகிற மாதிரி இருக்குல்ல அந்த கனவாக மேபி இருக்கலாம் நம்ம ஈவில் டாக்டர் ஸ்டேஞ்சை மீட் பண்ணுற சீக்வன்ஸ் சீக்வன்ஸ் மட்டும் உண்மையாக இருந்து அந்த அழிகிற சீக்வன்ஸ்லாம் அவரோட நைட் மேராக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ இலும் ரியாலிட்டி இன்னும் மொத்தம் அழியல ஈவில் டாக்டர் ஸ்டேஞ்ச் அவரோட உலகத்தை இன்னும் அழிக்கல பட் அவர் உலகத்தை அழிக்கிறதுக்கு முன்னாடியே ஈவில் டாக்டர் ஸ்டேஞ்சை இலும் நாட்டு டீம் மொத்தமும் சேர்ந்து ஸ்பேஸ் மாதிரி ஏதோ ஒரு இடத்துக்கு அனுப்பி வச்சிருக்கலாம் பிகாஸ் ஆல்ரெடி ட்ரைலர்லேயே ஈவில் டாக்டர் ஸ்டேஞ்சோட சாண்டம் ஸ்பேஸ்ல இருக்க மாதிரி தான் லைட்டாக டீஸ் பண்ணியிருப்பாங்க அது ஸ்பேஸாக அப்படின்னு கிளியராக தெரியல ஒன்னா ஸ்பேஸா இருக்கணும் இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு மேஜிக் டைமென்ஷனா இருக்கலாம் அண்ட் அந்த மாதிரி ஒரு டைமென்ஷனுக்கு ஈவில் டாக்டர் ஸ்டேஞ்சை இலும் நாட்டு டீம் மொத்தமாக சேர்ந்து பேனிஷ் பண்ணியிருக்க முடியும் ஆல்ரெடி காமிக்கில்

ஒரு சீக்வன்ஸ் வச்சிருப்பாங்க அந்த சீக்வன்ஸ்லையும் அங்க கீழ இருக்க ஃபுளோர் நல்லா நோட் பண்ணி பாத்துக்கோங்க ரெண்டு ஃப்ளோரையும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா கிளியரா தெரிஞ்சிடும் ரெண்டுமே ஒரே டிசைன் தான் அந்த டீக்கப் விழுகிறது ஈவி டாக்டர் ஸ்டேஞ்சோட சேண்டம் தான் அந்த சீக்வன்ஸில் அந்த சேண்டம் பார்க்க நார்மலா தான் இருக்கு அழிஞ்சு போன மாதிரியே தெரியல சீக்வன்ஸ்லேயே பேக்ரவுண்டில் ஒரு வீல் சேரும் இருக்கும் அது ப்ராபப்ளி நம்ம சார்லஸ் சேவியரோட வீல் சேராக இருக்கலாம் அண்ட் சார்லஸ் சேவியரே அந்த இடத்துல ஈவி டாக்டர் ஸ்டேஞ்சு மீட் பண்றதுக்காக வந்திருக்கலாம் ப்ரொஃபஸர் எக்ஸ் ஈவி டாக்டர் ஸ்டேஞ்சு மீட் பண்ணுறாரு அப்படின்னா அவங்க ரெண்டு பேர் ஒரே ரியாலிட்டியை சேர்ந்தவங்க தான் அர்த்தம் அப்ப ஈவி டாக்டர் ஸ்டேஞ்ச் நம்ம இலுமினாட்டி ரியாலிட்டியை சேர்ந்தவராக கூட இருக்கலாம் அண்ட் அது இலுமினாட்டி டீமே ஈவி டாக்டர் ஸ்டேஞ்சை வேற ஒரு டைமென்ஷனுக்கு பேனிஷ் பண்ணியிருக்கலாம் அண்ட் அது இல்லாமல் ட்ரெயிலர்லேயே நம்ம டாக்டர் ஸ்டேஞ்சை பார்த்து வி ஷுட் டெல் ஹிம் ட்ரூத் அப்படின்னு சொல்லி ப்ரொஃபஸர் எக்ஸ் ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு அதாவது இவர்கிட்ட உண்மையை சொல்லணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு அந்த உண்மை நம்ம ஈவல் டாக்டர் ஸ்டேஞ்சு பார்த்தினா கூட இருக்கலாம் ஆல்ரெடி அவங்க ரியாலிட்டியில் இருக்க டாக்டர் ஸ்டேஞ்ச் ரொம்ப கெட்டவராக மாதிரி அவங்க ரியாலிட்டியாக அழிக்க ட்ரை பண்ணியிருக்காரு அந்த சமயத்தில் வேற ஒரு ரியாலிட்டியில் இருக்க டாக்டர் ஸ்டேஞ்ச் இல்லீகலாக அவங்க ரியாலிட்டிக்குள்ள வந்தால் உடனே எல்லாரும் என்ன நினைப்பாங்க கண்டிப்பாக நம்ம டாக்டர் ஸ்டேஞ்சும் ரொம்ப ஆபத்தானவன் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே நினைப்பாங்க ஈவன் ப்ரொஃபஸர் எக்ஸ் கேரக்டர் கூட அப்படி தான் நினைச்சிருப்பாரு அண்ட் அதுக்காக தான் நம்ம டாக்டர் ஸ்டேஞ்சை மோஸ்ட்டாக அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கணும் அண்ட் எது எதுக்காக அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்கான உண்மை அவருக்கு தெரியணும்ல அதுக்காக கூட வி ஷூட் டெல் ஹிம் ட்ரூத் அப்படிங்கற ஒரு டைலாக நம்ம ப்ரொஃபசர் எக்ஸ் அந்த இடத்துல சொல்லிருக்கலாம் அண்ட் ஆல்ரெடி மொதல் ட்ரெயிலர்ல இப்ப வந்த ட்ரைலர்ல முத ட்ரெயிலர்லயே நம்ம மோடோ பாத்தீங்கன்னா இந்த ரியாலிட்டிக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது நீ தான் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு அதுவும் கண்டிப்பா அவர் டாக்டர் ஸ்டேஜ் பார்த்து தான் சொல்லுவார் நினைக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி அவங்க ரியாலிட்டியில் இருக்க டாக்டர் ஸ்டேஜ் அந்த ரியாலிட்டிக்கு அப்பத்தான் போயிட்டார்ல அதனால அந்த டைலாக் நம்ம டாக்டர் ஸ்டேஜ் கிட்டே சொல்றாரு அதே மாதிரி ஒரு டெசிகரேஷன் ஆஃப் ரியாலிட்டி வில் நாட் கோ அன்பனிஷ்ட் அப்படிங்கிற டைலாக்கும் நம்ம டாக்டர் ஸ்டேஜ் பார்த்து தான் சொல்றாரு நினைக்கிறேன் அண்ட் அது இல்லாம சூப்பர் பால் டிவி ஸ்பாட்ல ஒரு பர்டிகுலர் ஷாட்ல மோடோ டாக்டர் ஸ்டேஜை கத்தி வச்சு அட்டாக் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த சீக்வன்ஸ் வாண்ட் அந்த இலுமினாட்டி பில்டிங் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய சீக்வன்ஸ் ஆயிருக்கும் ஏன் அப்படி சொல்றேன்னா அந்த சீக்வன்ஸ்ல மோஸ்ட் இலுமினாட்டி மெம்பர்ஸ் யாருமே அந்த இடத்துல இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ப்ரொஃபசர் எக்ஸ் கேரக்டர் முன்னாடி கண்டிப்பா மோடோவால டாக்டர் ஸ்டேஜை போட்டு தள்ள முடியாது அதுக்கு ப்ரொஃபசர் எக்ஸ் கேரக்டர் கண்டிப்பா விட மாட்டார் ஏனா அவர் ரொம்ப நல்ல கேரக்டர் அதே வாண்டா அந்த பில்டிங் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சார்லஸ் ஜேவியர் மத்த இலுமினாட்டி டீம் மெம்பர்ஸ்ல அவங்கள சமாளிக்கிறதுக்கு போயிருக்கலாம் அந்த சமயத்துல அங்க டாக்டர் ஸ்டேஜ் பக்கத்துல யாருமே இல்லாத சான்ஸ் யூஸ் பண்ணி மோடோ டாக்டர் ஸ்டேஜை போட்டு தள்ள கூட

நம்ம வாண்டாவை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கலாம் இல்லைன்னா அதுக்கான வழி அவர்கிட்ட இருக்கலாம் ப்ராபப்ளி அந்த புக் நம்ம டாக்டர் ஸ்டேஞ்சு ஈவில் டாக்டர் ஸ்டேஞ்ச் சென்டமில் ஒரு புக்கை வச்சு மேஜிக் பண்ணுவார்ல அது இப்போதைக்கு டார்க் ஹோல்டு புக்கா இல்லை என்ன புக் அப்படின்னு கிளியராக தெரியல அந்த புக் நம்ம ஈவில் டாக்டர் ஸ்டேஞ்சு கிட்ட இருக்கு அப்படிங்கிற விஷயம் சார்லஸ் சேவியர் அந்த உண்மையை சொல்றது மூலியமா டாக்டர் ஸ்டேஞ்சுக்கு தெரிய வந்திருக்கலாம் அதனால ஒன்னா நம்ம டாக்டர் ஸ்டேஞ்ச் அந்த புக்கை தேடி இல்லைன்னா ஈவில் டாக்டர் ஸ்டேஞ்சோட ஹெல்ப்பை தேடி அவரை மீட் பண்ணுறதுக்காக அடுத்த சீக்வன்ஸ்ல போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது எல்லாமே என்னோட தியரி என்னோட பியூர் கெஸ் தான் பட் படத்தில் எப்படி வேணாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த சாரா அப்படின்னு ஒரு புது கேரக்டரோட ஃபங்கோ பாப்பா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க காமிக்கில் பார்த்தீங்கன்னா சாரா வூல்ஃப் சாரா ப்ரௌலர் அப்படின்னு ரெண்டு சாரா கேரக்டர் இருக்காங்க அதில் அந்த சாரா உல்ஃப் அப்படிங்கிறவங்க நம்ம வாங்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த சாரா க்ரௌலர் அப்படிங்கிறவங்க நம்ம மோடோவோட அம்மாவை காமிக்கில் அப்பியர் ஆயிருப்பாங்க இது ரெண்டுத்தில் எந்த சாரா கேரக்டர் இந்த படத்தில் வரப்போறாங்க அப்படின்னு கிளியராக தெரியல ஃபங்கோ பாப்பில் இருக்க அந்த சாரா கேரக்டர் ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் கேரக்டராக இருக்க மாதிரி தான் தெரியுது ஐ மீன் கொஞ்சம் பிளாக் கலரில் இருக்காங்க அந்த ஒரு நேச்சர் வச்சு பார்க்குறப்ப இவங்க மோடோவோட ஏதோ ஒரு வகையில் ரிலேஷனாக இருக்கலாம் ஆர் காமிக்கில் இருக்க மாதிரி இவங்க மோடோவோட அம்மா மாதிரி கூட இந்த படத்தில் காமிக்கலாம் பண்ணிக்கலாம் பக்கம் வாங்கோட கேர்ள் ஃபிரெண்ட் சாரா உல்ஃப் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் ஒயிட் கலர்ல பியூர் அமெரிக்கன் மாதிரி இருப்பாங்க அதனால இந்த ஃபங்கோ பாப்ல இருக்கிறது நம்ம மோடோவுக்கு சொந்தமான ஒரு கேரக்டரா இருக்கலாம் பட் எப்படி காமிக்க போறாங்க அப்படின்னு பொறுமையா வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து பைனலா ஒரு புது டாக்டர் ஸ்டேஞ்ச் வேரியன்டோட ஃபங்கோ பாப்பி ரிலீஸ் பண்ணிருக்காங்க அந்த டாக்டர் ஸ்டேஞ்சோட டைக்கும் மீதி இருக்க டாக்டர் ஸ்டேஞ்ச் வேரியன்டோட ஃபங்கோ பாப் டைக்கும் இருக்க மிகப்பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னா இந்த டாக்டர் ஸ்டேஞ்ச் ஃபுல் கிளீன் ஷேவ்ல இருக்காரு அவரோட பிரெஞ்சு பியர்ட் மிஸ் இது ரெண்டுமே இல்ல இந்த பிரெஞ்சு பியர்ட் மிஸ் அப்படிங்கிறது மட்டும் எல்லா டாக்டர் ஸ்டேஞ்ச் வேரியன்ட்டுக்கு ஐகானிக்கான ஒரு விஷயம் தான் எம்சியூ டாக்டர் ஸ்டேஞ்ச் ஈவ் டாக்டர் ஸ்டேஜ் டிஃபரெண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு மீதி இருக்க மூணு ஸ்டேஜ் வேரியன்ஸுக்கும் இந்த மீசர் தாடி இருக்கும் பட் இந்த ஸ்டேஜ் மட்டும் கிளீன் ஷேவ்ல இருக்காரு அண்ட் இந்த மாதிரி ஒரு டாக்டர் ஸ்டேஜ் வேரியன்ட்டு நீங்கள் ஆல்ரெடி ட்ரைலர்லேயே பார்த்திருக்கீங்க ட்ரைலரில் நம்ம எம்சியூ டாக்டர் ஸ்டேஜ் மிகப்பெரிய ஒரு டாக்டர் ஸ்டேஜோட சிலையை பார்ப்பார்ல அந்த சிலையை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுல இருக்க டாக்டர் ஸ்டேஜுக்கு மீச தாடி எதுவுமே இருக்காது கிளீன் ஷேவ்ல இருக்க ஃபங்கோ பாப் டைக்கு சுப்ரீம் ஸ்டேஜ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அதனால ட்ரைலர்ல நீங்க பார்த்த அந்த சிலை சுப்ரீம் ஸ்டேஜோட சிலையாக கூட இருக்கலாம் பட் அந்த சுப்ரீம் ஸ்டேஜ் வேற ஒரு ரியாலிட்டியை சேர்ந்த டாக்டர் ஸ்டேஜாக இருக்கலாம் ஆனால் அந்த டாக்டர் ஸ்டேஜுக்கு இப்போதைக்கு சிலை வச்சிருக்காங்க அப்படின்னா சுப்ரீம் ஸ்டேஜ் ஆல்ரெடி இந்த படத்தில் செத்து போன மாதிரி தான் காமிக்க போறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெல் மேபி அப்படி செத்து போன மாதிரி கூட காமிக்கலாம் ஆர் அப்படி இல்லைனா எல்லா டைமும் செத்து போனா மட்டும் தான் செலவு வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல அவர் ரொம்ப மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஹீரோவா அந்த உலகத்துல இருக்கலாம் அதனால உயிரோடு இருக்கப்பவே அவரை ரொம்ப பாராட்டுற விதமா அவருக்குன்னு ஒரு சிலையை மேபி வச்சிருக்கலாம் அண்ட் அது இல்லாம அந்த ரியாலிட்டியில இருக்க சுப்ரீம் ஸ்டேஞ்ச் நம்ம வாட்டிஃப்ல பார்த்த சுப்ரீம் ஸ்டேஞ்ச் மாதிரியே இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா வாட்டிஃப்ல இருக்க டாக்டர் ஸ்டேஞ்சுக்கும் ஸ்டேஞ்ச் சுப்ரீம் அப்படிங்கிற ஒரு பேர் தான் கொடுத்துருப்பாங்க அண்ட் அது இந்த டாக்டர் ஸ்டேஞ்ச் டூ பார்த்தோட ப்ரொடியூசரே பாத்தீங்கன்னா வாட்டிஃப்ல பார்த்த டாக்டர் ஸ்டேஞ்சுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் இந்த டாக்டர் ஸ்டேஞ்ச் டூ பார்த்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு

ஸ்டோரிக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்த மாதிரி அமைஞ்சிடும் இல்லை அதனால் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது எதுக்கு வெயிட் பண்ணி பாப்போம் வேரியண்ட்டை உயிரோட தான் காமிக்க போகிற பட்சத்தில் அவர் என்ன மாதிரி ஒரு ரோல் இந்த படத்தில் ப்ளே பண்ண போறாரு அது இப்போதைக்கு கிளியராக தெரியல நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ நீங்கள் இந்த வீடியோ சொன்ன அப்டேட்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க மெயினாக அந்த டாக்டர் ஸ்டேஞ்ச் தியரி பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காம உங்களை ஒரு தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் நான் உங்கள் ஹரிபிரசாத் இது உங்கள் தமிழர் கிரியேஷன் சேனல்